கோவை வடக்கு மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணை கிணங்க இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு பி கே பாபு அவர்களின் ஆலோசனையின் பேரில் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக அனைத்து அரசு மருத்துவமனைகளில் உள்ள நோயாளிகளுக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்தை மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளி கோவில் சார்பாக கோவில் கண்காணிப்பாளர் சந்திரசேகர் அவர்களின் ஏற்பாட்டில் கொண்டுவரப்பட்டது சுமார் நானூறு பேருக்கு மதிய உணவினை திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் மக்கள் சேவகர் டி ஆர் சண்முகசுந்தரம் அவர்கள் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனை மருத்துவர் கண்ணன் அவர்களின் முன்னிலையில் சிகிச்சை பெறும் நபர்களுக்கு உணவு வழங்கினார் இந்நிகழ்வில் மேட்டுப்பாளையம் நகர கழக பொறுப்பாளர் வழக்கறிஞர் பா முனுசாமி மேட்டுப்பாளையம் நகர பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் மூர்த்தி மனோகரன் அன்பரசு கா ஆறுமுகம் கலிங்க கணேஷ் கூடைராஜன் பக்கீர் முகமது அருண்குமார் டி ஆர் எஸ் பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர்